God programல எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க அவருடைய வார்த்தையை கேட்க ஆமென் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, கண்களை மூடுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென், கண்களை மூடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்போம். அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நாம் அக்னாலேஜ் பண்ணி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே, உடைய வஸ்திர தொங்கல்னால இடம் முழுவதையும் நீங்கள் நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் டைமில் நாங்கள் சபையில் வந்து ஆராதிக்க முடியாட்டினாலும், நாங்கள் எங்கெங்கேயோ இருந்து பல ஆண்டவரே தேசங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து உண்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வேர்ச்சுவலாக உண்மை ஆராதிக்க நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்றோம். ஆண்டவரே, நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், நீரே பெரிய காரியங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கைகளை தட்டி சேர்ந்து, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன், அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எத்தனை பேர் சொல்றீங்க? காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் பாட போகிறோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே என்று சொல்லி இன்னொரு பாடல் நம்ம பாட போகிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களோட இணைந்து நீங்க பாடுங்க. அவருடைய நாமத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஒன் மோர் ஸ்டெப். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமி தனில் மகிமையோடிரங் உன்னதர் நாமமே. வானம் பூமி தனில் மகிமையோடிரங்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. எஸ், கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில், வானம் பூமிதனில் மகிமையோடிரங்கும் உன்னதர் நாமமே. ஓஹோ, வானம் பூமிதனில் மகிமையோடிரங்கும் உன்னத நாமமே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமம், பேயகற்றும் நாமம். பாடுங்களோடு சேர்ந்து. பாவம் போக்கும் நாமம், சாபம் நீக்கும் நாமம், பூவுலகோர் போற்றும் மேன்மையான நாமம், பூவுலகோர் போற்றும் மேன்மையான நாமம். சொல்லுவோமா? இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடிரங்கும் உன்னத நாமமே. வானம் பூமிதனில்,
வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. ஹல்லேலூயா, ஆமென். அந்த நாமத்தை நம்ம பாடிக்கொண்டே இருக்கும்போது நமக்கு ஜெயம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த நாமத்தை உயர்த்தும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் நமக்காக ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஆமென் அன்னைக்கு அந்த அந்த ராத்திரி வேளையில பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து அந்த கட்டுகளிலும் ஆண்டவர்கள் அவரை ஆராதித்தார்கள். ஏமன், அன்றைக்கு அந்த மாலை வேளை, அந்த இரவு வேளையில் ஏமன் கட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் உடைந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, நீங்களும் நானும் இந்த மாலை வேளையில் துதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன அஸ்திபாரங்கள் ஏமன் இன்னும் அசையாமல், ஏமன் எதுவும் எந்த கட்டுகள் இருந்து அது உடைக்கப்படாமல் இருந்துச்சுன்னா, இன்னை மாலை வேளை நான் விசுவாசிக்கிறோம் எல்லாரும் இணைந்து நம்ம துதிக்கும் போது அந்த கட்டுகள் அவிழும். ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடம் பாட போகிறோம். திறந்த வாசலை என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமா? Thank you Jesus. திறந்த வாசலை என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசலை ஏ முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி ஏசு ராஜா, நன்றி 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 தேவா, இங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி ஏசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. வெண்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால். சொல்லுங்க, வெண்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஏசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி ஏசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல்ல ஏ முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல ஏ முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஏசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நல்ல சத்தமா உயர்த்துவோமா ஏசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. ஏசேக்கு ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்துனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி நன்றி நன்றி
எல்லாரும் சேர்ந்து நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, எல்லாரும் சேர்ந்து இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி சொல்லுவோமா, நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. இருக்கிற இடத்துல உங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக ரகபோத்தை வைத்திருக்கிறீங்க, எனக்காக வாசல்களை திறக்க போறீங்க, இதுவரையும் திறந்த வாசல்களுக்காக நன்றி. எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல இந்த மாலை வேளையில சொல்லுங்க, அடைக்கப்பட்டிருந்தாலும் கரங்களை உயர்த்தி விசுவாசமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் திறந்திருக்கிற வாசல்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த மாலை வேளையுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஏமன் ஆயிரம் நாம் இருந்தாலும் அவரை துதிக்க போறதாது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி ஆராதிக்க ஆராதிக்க உங்க கட்டுகள் அவிழ்வது நிச்சயம். ஹல்லேலூயா. என்னால கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆயிரம் நாம் இருந்தாலும் நன்றி சொல்லி தீராது, நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. வாமல் காத்திட்ட தேவனே, என் வரக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்வீங்களா, வழுவாமல் காத்திட்டதேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆயிரம் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சென்று சொல்லுங்க என்னோட, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, உள்ளளவும் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை. அது முதல் ஸ்டான்ஸா மட்டும் நம்ம பாடி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அது சொல்லுகிறது, என் மேல் உங்க கண்ணை வைத்து உங்க வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எனக்கு நீங்க தந்து நடத்தின அந்த அன்பை நினைக்கையில் எங்க உள்ளம் நிறையுது. ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஒரு நிமிஷம் அந்த அன்பை நினைத்து நமக்காக யாவையும் செய்கிற செய்து முடித்த அந்த அன்பை நினைத்து பார்த்து சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்களா, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து
நடத்தின அன்பை நீனை கையில் வென் உள்ளம் நீரையுதே உம்மன்பால் நீரையுதே திருமோசல் என்மேல் என்மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நீனை கையில் என் உள்ளம் நீரையுதே உம்மன்பால் நீரையுதே ஆயிரம் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே கைகளை கூப்பி உன் உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை அற்புதங்க பார்க்கலாம் அவரை பார்த்து உள்ளளவும் துதிப்பே உன்னதர் இயேசுவை அப்பா இந்த மாலை வேளையிலுமே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் எங்களுக்காக யாவையும் ஆண்டவரே நாங்கள் பார்க்க முடியாவிட்டினாலும் எங்களுடைய பிசிக்கல் ஐஸ்ல நாங்கள் அதை பார்க்க முடியாவிட்டாலும் எங்களுக்காக ஆண்டவரே ஆவிக்குரிய மண்டலத்தில் நாங்கள் பார்க்காத இடங்கள்ல நீர் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி எங்களுக்காக வாசல்களை நீர் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை பாஸ்டர் ஜெனில் அவங்க கொண்டு வர போகிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனுடைய வார்த்தை நம்ம கேட்கலாம் ஹல்லேலூயா தேங்க்யூ ஸோ மச் ஜெரோம் நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக அனுபவித்தோம் ஜெரோம் போல தேவனுடைய ஊழியத்தை மிகவும் வல்லமையாக செய்து வருகிற தம்பிமார்களுக்கான தேவனை அதிகமாக துதிக்கிறேன் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம இம்மட்டும் நிலைத்து நிற்பது அவருடைய கிருபை தான் நம்மளை இம்மட்டுமாக காத்து கொண்டிருக்கிறது இனிமேலும் தொடர்ந்து அவருடைய கிருபை நம்மை காத்து கொண்டே இருக்க போகிறது ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு தெய்வ மனுஷன் அநேக வருஷத்துக்கு முன்பதாக ஒரு காடு வழியாக அவர் போய்கிட்டு இருந்தார் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு அவருடைய குதிரை வண்டியில் அவர் போயிட்டு இருந்தார் போயிட்டு இருக்கும்போது எங்கே போய்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கூட்டத்தில் ஒரு பிரசங்கிக்கணும் திரள் ஜனங்கள் அவருக்காக அங்க காத்து கொண்டிருக்கிறாங்க இவர் வேகமா நேராயிருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா அந்த காட்டு வழியா அந்த குதிரை வண்டியில போயிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு ஆண்டவருடைய சத்தத்தை அவர் கேட்டாராம் அப்போ ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார ஜார்ஜ் முல்லர் இங்க நில்லு அப்படின்னு சொன்னாராம் என்னடா அது அவசரமா நம்ம மீட்டிங் போயிட்டு இருக்கிறோமே இப்ப பார்த்து ஆண்டவர் நிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம கண்டிப்பா நின்னுதாகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு தன்னுடைய குதிரை வண்டியை நிறுத்தினாராம் இறங்கு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் உடனே இறங்கினாராம் முன்பதாக ஒரு
ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் அவர் முன்பதாக வந்து முழங்கால் படியிட்டானா. அப்ப அவன் சொன்னானா, ஐயா நீங்க எங்களை எனக்காக தான் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, நான் அங்கதான் ஒளிஞ்சு உங்களை இங்க நீங்க சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே ஜார்ஜ் முல்லர் அவனை எழுப்பி, ஆண்டவர் உன்னை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறார் பாத்தியாப்பா, நான் ஒரு பெரிய கூட்டத்துல போய் பிரசங்கிக்கணும், ஆனா என்னை தடுத்து நிறுத்தி இங்க நிக்க வச்சு உனக்காக அவர் பிரசங்கிக்க வச்சிருக்கிறாரு, அப்படின்னு எவ்வளவு ஒரு விலையேற பெற்றவன், உன்னை ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது அந்த கள்ளன் வந்து ஜார்ஜ் முல்லரை பார்த்து கேட்டானா, அந்த மனுஷன் அந்த ஜார்ஜ் முல்லரை பார்த்து கேட்டானா, உண்மையிலே ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா, இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரா அப்படின்னு அவர் கேட்டானா. உடனே ஜார்ஜ் முல்லர் சொல்லுவானா, நிச்சயமாக வேத வசனம் சொல்வது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டின்னு சொல்லப்படுது, அவர் நிச்சயமா உன் பாவத்தை மன்னிப்பாரு, உன்னுடைய எல்லா பாவங்களையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் அவர் கழுவி சுத்திகரிப்பாரு அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்த பொழுது, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் முல்லரை கூட்டிட்டு போனானா. கூட்டிட்டு போய் அங்க ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு, அந்த பள்ளத்தாக்கு கொஞ்சம் எட்டி பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது இவர் எட்டி பார்க்கும்போது தான் அங்க பல மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் அங்க இருந்துச்சான், நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் அங்க இருந்துச்சான். அப்ப இவன் சொன்னானா, ஐயா இந்த காட்டுல நான் ஒரு திருடன் ஒரு கள்ளன் உங்களையும் கொலை பண்ணுன்னு தான் அங்கே காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல வேலை உங்களுடைய வண்டி முன்பதாகவே நின்றுட்டனால நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, இயேசு தான் உங்களை பாதுகாத்துட்டாரு. பாருங்கள் இந்த காட்டில் எத்தனையோ பேர் வந்தாங்க, அத்தனை பேரையும் நான் கொலை செய்து அத்தனை பேர்கிட்டருந்தும் நான் கொள்ளை அடிச்சிருக்கேன், எத்தனையோ ஒரு இன்னசன்ட் பிளட்டெல்லாம் நான் ஷெட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எத்தனையோ குழந்தைகள் அப்பாவிகளை நான் கொலை செஞ்சு நான் பணத்தை சம்பாதிச்சிருக்கேன், இப்போ சொல்லுங்கள் இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்க முடியுமா, எனக்கு ஒரு வாழ்க்கையை தர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த திருடன் கேட்டானா. அப்போ ஜார்ஜ் முல்லர் மாம்சத்தில் யோசிக்க ஆரம்பித்தாராம், சார் இவ்வளோ ஒரு கொடூரமானவனுக்கு நரகம் தானே கண்டிப்பாக கொடுக்கப்படணும், இவனை எப்படி ஆண்டவர் மன்னிக்க முடியும், நிச்சயமாக அவன் நரகத்துக்கு பாத்திரவான் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் முல்லர் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஆண்டவர் ஜார்ஜ் முல்லர்கிட்ட பேசினாராம், முல்லர் அந்த மனுஷனை பார்த்து நீ சொல்லு, மனுஷனுடைய அன்பு உன்னை மன்னிக்க முடியாது, ஆனால் உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு உன்னை நிச்சயமாக மன்னிக்கும், உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளை, மனுஷனால உங்களை நேசிக்க முடியாது, ஆனால் இயேசு இன்றும் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார், எந்த ஒரு உலகத்தின் சக்தியாலே உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர முடியாது, ஆனால் நீங்க இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Glory to God. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் தேவ செய்தியை எபிரேயர் 11 அதிகாரம் 31 வசனத்திலிருந்து நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 31 வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாது என்றால், இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசுவா 2 அதிகாரம் 1 வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷனை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் எனும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். வேதத்தில் நம்ம அநேக பேர்கள் நம்ம கேள்விப்படுறோம், ஏசியா, ஏசாயா, ஓசியா, தாவீது, தானியல், ரெபேக்காள், டெபோரால், பல பேர்கள் நம்ம படிக்கிறோம். அந்த பேர்களை பாருங்க, ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப அவர்களுக்கு நம்ம சூட்டுறோம், இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு வேதாமத்திலிருந்து நம்ம எந்த ஒரு கேரக்டர் நம்ம இன்ஸ்பயர் ஆகுது எது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கோ அந்த பேர்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டி மகிழ்கிறோம். ஆனால் இந்த ஒரு பேரை பாருங்க, நம்ம யாருக்குமே நம்ம வைக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த ராகாப் என்கிறதான பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த ராகாப் என்கிற பெயரோட கூட ஒரு அடைமொழியும் சேர்த்து சொல்லப்படுகிறது, ராகாப் என்னும் வேசி என்று சொல்லி. இந்த ராகாபனுடைய வாழ்க்கையை இந்த திரும்ப 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 இந்த உலகம் சொல்லிக்கொண்டே இருந்த விதம் என்னன்னு சொன்னா, ஓ இவ வேசித்தனம் செய்தவதான, இவ இவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தவதான அப்படின்னு சொல்லி உலகம் இந்த ராகாபனுடைய பெயரை சொல்றதுக்கு வெட்கப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் என் பரலோக தேவன் இந்த ராகாபின் பெயரை சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை, அவர் வெட்கப்படவில்லை. இந்த ராகாப பாருங்க, உலகம் திரும்ப 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 ஒருவேளை அவ வாழ்ந்த நாட்கள்ல கூட அவளை குத்தி கொலை குத்தி அவன் குத்தி காட்டிக்கொண்டே இருந்திருக்கலாம், அவமானப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ராகாபை திரும்ப 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 கனப்படுத்தி கொண்டே இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க சுற்றத்தாரனால நீங்க அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள்னால நீங்க அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்களை நேசிக்கிற உங்களை நேசிக்க வேண்டிய உங்களுடைய உறவினர்களால நீங்க அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், உலகம் உங்களை திருப்பி 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 கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார், இயேசு உங்களை வாளாக்காமல் தலையாக்க போகிறார், நீங்கள் கீழாகாமல்
இல்லாமல் நீங்கள் மேலாவீர்கள். He is the glory and the lifter of your head. He is the glory and the lifter of your head. உலகம் இந்த பெயரை சொல்றதுக்கு அருவருப்பு பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் இந்த ராகாப் என்கிறதான பெயரை திரும்ப 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 கனப்படுத்திக் கொண்டே இருந்தார். உலகத்தின் ஃபேவரட் லிஸ்ட்ல இந்த ராகாபினுடைய பெயர் இடம் பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய லிஸ்ட்ல இந்த ராகாபினுடைய பெயர் இடம் பெற்றிருந்தது. Praise the Lord. Glory to God. Glory to God. பாருங்க ஆண்டவருடைய ஜீனியாலஜி லிஸ்ட்ல ஆண்டவருடைய வம்ச வரலாறு அட்டவணையில கொடுக்கப்பட்ட அந்த நான்கு பெண்கள் பெயர்ல இந்த ராகாபினுடைய பெயர் இடம் பெற்றிருந்தது. She made it in the genealogy list of Jesus. இயேசு கிறிஸ்துவே இந்த ராகாபினுடைய வம்ச வரலாறுல தான் வம்சத்துல தான் என்ன செய்கிறாராம் மாம்சத்தின்படி பிறக்கிறாராம். Praise the Lord. இப்படிப்பட்டவர்கள் நாம் என்ன செய்ய மாட்டோம் Facebook friend listல கூட வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் இந்த ராகாபினுடைய பெயரை சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. Glory to God. எபிரேயர் 11 அதிகாரம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு அதிகாரம், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். It says about the super heroes of faith. விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட் அந்த எபிரேயர் 11 அதிகாரம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க அந்த லிஸ்ட்ல இந்த ராகாபினுடைய பெயர் சொல்லப்படுகிறது. Praise the Lord. யாக்கோபு விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது ஆபிரகாம விசுவாசத்துக்கு என்று ஓமை ஒரு ஒரு உதாரணமாக சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் யார உதாரணமா சொல்றார் அப்படின்னு சொன்னா ராகாபை உதாரணமாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் உலகம் இந்த ராகாபினுடைய பெயரை சொல்றதுக்கு நாக்கு கூசி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் திரும்ப 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 இந்த ராகாபை கனப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் கர்த்தரால் கனம் பண்ணப்பட விரும்புகிறேன். God is going to honor me. God loves me so much. ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிற உலகத்தின் ஃபேவரட் லிஸ்ட்ல இல்ல கின்னஸ் ரெக்கார்ட்ல என்னுடைய பெயர் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ரெக்கார்ட்ல கர்த்தருடைய லிஸ்ட்ல கர்த்தருடைய ஃபேவரட் லிஸ்ட்ல அவருடைய பிரியமான லிஸ்ட்ல என்னுடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது. ஓ ஹோ 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 ஷபத மந்தியா. ஐ ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லிவிங் காட். ஆண்டவர் சொல்றார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தாரா. நான் இப்படியா யோசித்தேன் ஆதாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை திறந்துட்டான், ஆதாமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, ஆதாம் ஏவாளுக்கு இந்த பாவத்தை மனுக்குலத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தா ஆண்டவர் சொல்றாரு அவர்களுக்கு இழப்போ இல்லையோ ஆனா எனக்கு அது பெருத்த இழப்பு. இழந்து போனதை தேடும் பிரியமான தேவ பிள்ளைகளே. எஸ் மனுக்குலம் விட்டு போனதை அவர் ஒரு பெரிய இழப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெரிய இழப்பாக பார்த்து அவர் இழப்பாக பார்க்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் அவ்வளவு அதிகமாக ஒரு பொக்கிஷமாக நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. He treasures us so much. Amen. அவர் அவ்வளவு விலையேற பெற்றவர்களாக நம்மை நேசிப்பதுதான் அவர் நம்மை இழப்பாக நினைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ராகாப ஆண்டவரை இவ்வளவு திரும்ப 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 கனப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ராகாப கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால் பிரைஸ் தி லார்ட். அவர் ஒரு அந்நிய தேசத்தில் இருந்திருக்கலாம், ஒரு அந்நிய ராஜ்யத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ராகாபாய் அவள் இருந்து கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆகமத்தில் 14 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே மோசேயும் வேவுக்காரர்களை அனுப்புகிறார். அவங்க போயிட்டு சுத்தி அடிச்சுட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? காலேபும் யோசுவாவும் தர மற்ற எல்லாருமே அங்க பெரிய ராட்சசல இருக்காங்க, நம்ம வெட்டிக்கலையா தெரியறோம், கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, எல்லாம் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி, எல்லாம் ஒரு ஒரு எதிர்மறையான கருத்துக்களை தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த யோசுவா பார்த்தாரு 12 பேர் அனுப்பி 2 தான் கரெக்டா சொல்லிச்சு, நம்ம எதுக்கு அந்த 12 அனுப்பணும், விசுவாசிக்கிற அந்த 2 பேர் அனுப்பலாம்னு சொல்லி அனுப்புனாரா எனக்கு தெரியல. ஆனா இந்த 2 வேவுக்காரர்கள் அந்த எரிகோக்குள்ள போய் யாருடைய வீட்டுக்குள்ளாக போறாங்க, யாருடைய இடத்துக்கு போறாங்க? ராகாப் என்கிறதான அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறார். நான் சொல்றேன், it is not an accidental thing, it is a predestined thing of heaven. இது ஏதோ தற்செயலாக நடந்த காரியம் அல்ல, இது பரலோகம் தீர்மானித்த ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். இது பரலோகம் தீர்மானித்த ஒரு காரியம். எஸ் உலகத்துல எல்லா மனுஷர்களும் பரலோகத்தை எப்படியாவது ரீச் பண்ணிரணும்னு சொல்லி பரலோகத்துக்கு போயிரணும்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. தட் இஸ் நாட் தி காஸ்பல். Heaven reaching the human being is the gospel. பரலோகம் மனுஷனை வந்து அடைகிறதான் உண்மையான சுவிசேஷமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க ராகாபை எப்படி ஆண்டவர் ரெண்டு பேரை கொண்டு சந்தித்தாரோ அதே போல ஆண்டவர் நம்மை சந்தித்தார், அவருடைய வார்த்தையை கொண்டு சந்தித்தார், ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை சந்தித்தார், ஒரு பிரசங்க கூட்டத்தில் ஆண்டவர் நம்மை சந்தித்தார், நண்பன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சந்தித்தார், பிக்
because we are predestined for a greater glory or periya magimaikaga neengalum naanum alaikapattirukkom hallelujah magal dana zegadi yamtalo hasamanaduna shyamdala I feel the presence of the living god hallelujah inda rahamude vaalke konja koorndu gamanippinga sonna mudhalavathu inda rahamun edathil irundathu enna yoshua 2nd adhigaram 9th vasanathile nama vaasikkrom kathar ungalku தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் I feel the holy presence of the living God இந்த ராகாப் சொல்ற ராகாப் சொல்ற இந்த தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் அறிவேன் எஸ் நான் அறிவேன் நான் கேள்விப்பட்டேன் சொல்லல நான் அப்படியே யோசிக்கிறேன் சொல்லல அப்படியே நம்புறேன் சொல்லல இந்த ராகாப் சொல்ற அவர் கொடுத்து விட்டார் சொல்லி நான் அறிவேன் எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேற போகிறது சொல்லி நான் அறிந்து வைத்திருக்கிறேன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் I know God is going to manifest his word in my life ஆண்டவர் அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார் சொல்லி நான் அறிந்து வைத்திருக்கிறேன் போய் சொல்ல அவர் மனித நல்ல மனம் மாற அவர் மனு புத்திரனுமால் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தோ நிறைவேற்றாதிருப்பாரோ சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அவர் வார்த்தையினால சொன்னது கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன் I know hallelujah zibe hemru shamrudiya I know இன்னைக்கு உங்களுடைய சிந்தனையை பார்த்து உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க I know ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் எஸ் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் ஆண்டவர் தன்னுடைய கிருபையின் மூலமாக வெளிப்படுத்துவார் I know எஸ் எனக்கு தெரியும் அவர் நிச்சயமாக அதை செய்ய போகிறார் அது நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்ய போகிறார் இந்த ராகா பாருங்க எந்த ஒரு அற்புதத்தையும் பார்த்தது கிடையாது எந்த ஒரு இஸ்ரேலரையும் சந்தித்தது கிடையாது யோசுவாவை சந்தித்தது கிடையாது மோசேயை சந்தித்தது கிடையாது யாரும் இவகிட்ட வந்து அவங்க டைரக்டா தங்களுடைய அனுபவத்தை சொல்லல கேள்விப்பட்ட ராகாபே சொல்றா I know ராகாப் அவ்வளவு தைரியமாக சொல்ல முடியும் என்று சொன்னா நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக நாம் சொல்ல வேண்டும் I know hallelujah இவ்வளவு பாடுகள் இருந்தோம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம் இவ்வளவு பேர் முதுகுல குத்தியும் இவ்வளவு பேர் காலவாரி விட்டோம் இவ்வளவு பேர் ஏமாத்தியும் இவ்வளவு வியாதிகள் இருந்தோம் இவ்வளவு போராட்டங்கள் இருந்தோம் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் I know God is going to perform that Hallelujah zihene lidiyantala avachana arivena naan arivena hallelujah she had very clear knowledge about the kingdom ha iva or periya or or kanaan la irukkiradana and erigovin rajyathukku utpatta or striyaga irundalum iva therindukonda inda rajyam aliya pogudhu ana or rajyam varugirathu and israelin rajyam varugirathu anda rajyam nilai nirkra or rajyam anda rajyam nithya rajyam anda rajyam jeikra rajyam she had clear knowledge about the kingdom இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க எஸ் இந்த உலகத்திலும் பாருங்க ரெண்டே ரெண்டு ராஜ்யங்கள் தான் இருக்கு ஒன்னு அந்தகார இருளினுடைய பிசாசுனுடைய ராஜ்யம் இன்னொன்னு ஆச்சரியமான ஒளியினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் there may be different things ஆனா இந்த ரெண்டு ராஜ்யத்துல ஏதோ ஒரு ராஜ்யத்துல தான் நாம செயல்பட முடியும் ஏதோ ஒரு ராஜ்யத்துல தான் நாம இருக்க முடியும் இன்றைக்கு நீங்க தீர்மானம் இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்க எஸ் இந்த அழிந்து போகிற இந்த இருளின் ராஜ்யத்துக்கு நான் பயப்பட போறதில்ல இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறீர்கள் அந்த ராகாப் சொல்றான் யோசுவா 2nd அதிகாரம் 11th வசனத்துல கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களால் எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் ஹalleluya மசிண்டியா லெஹரசியோ I feel the presence of the living god நல்ல கவனிங்க
சிங்கடல பிளந்ததை பார்த்து அனுபவித்த கூட்டத்தாருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இந்த ராகாப் என்கிறதான அந்நிய ஸ்திரீக்கு தெரிந்திருந்தது. பாருங்க, எவ்வளவு பிரசங்கங்கள் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், ஆனா நமக்கு கர்த்தருடைய சத்தியங்களை வெளிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். எஸ், பரிசுத்த ஆவியானவர். இந்த அம்மாவுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்துச்சு எனக்கு தெரியல. அவள் சொல்ற, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்க தேவனாகிய கர்த்தரே, கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் எஸ் அவர் ஒருவரே கர்த்தர். அவர் சொல்றா, அவரை மிஞ்சி ஒன்னும் செய்ய முடியாது, அவரை மிஞ்சி ஒன்றும் நடக்காது. வானத்தினாலும் சரி, பூமியிலனாலும் சரி, பாதாளத்தினாலும் சரி, உங்களுக்கு எதிராக எந்த பிளான் போட்டாலும் சரி, உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் சரி, எதுவுமே வாய்க்காது. காரணம், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்க தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னோடு கூட இருக்கிறீங்க, கொரோனானாலும் சரி, COVID-19னாலும் சரி, 25னாலும் சரி, 32னாலும் சரி, எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. மரண எழுறின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட போவது கிடையாது. காரணம், என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அந்த பரலோகம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெமே ஹலரா ஷேடியா. அவர் சொல்ற, அவர் சொல்றா, ஏ அவர் தான் ராஜா, அவர் தான் என் ராஜா, எனக்கு தெரியும். எஸ், ஏமே நான் எல்லா மகத்துவங்களையும் பார்த்துருக்கிறேன். இந்த 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 என்னுடைய பட்டணத்தை, இந்த எரிகோ பட்டணத்தை பயங்கர பாதுகாப்படுதுன்னு எல்லாம் பேசிக்கொண்டிருந்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் அழியும், ஆனால் அழியாத ஒருவர் உண்டு, நித்தியமானவர் ஒருவர் உண்டு. அவரை நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர், அவரை நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். எனக்கு எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் வருது, எஸ் என்னுடைய தேவன் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவனாக இருக்கிறார், அவரே தேவனாக இருக்கிறார். அவருடைய கட்டளை இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம ஒன்றும் எனக்கு நேரிடாது. காரணம், He is my only king. Hallelujah. மஸ்ஸுமா ஹல்தரா ஷியாம் தலா. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறான். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 103:19 சொல்லுது, கர்த்தர் வானங்களையும் தமது சிங்காசனத்தையும் ஸ்தாபித்தார், அவருடைய ராஜ்யம் சர்வத்தையும் ஆளுகிற ராஜ்யம். எஸ், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், அது சர்வத்தையும் ஆளுகிற ராஜ்யம். சர்வத்தையும் சொன்னா எல்லாத்தையும் ஆளுகிற ராஜ்யம், எல்லாவற்றையும் ஆளுகிற ராஜ்யம். உங்கள் குடும்பத்தை ஆளுகிற ராஜ்யம், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தை ஆளுகிற ராஜ்யம், நீங்க இருக்கிற தேசத்தை ஆளுகிற ராஜ்யம், ஏமே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க இந்த பூமியை ஆழ்ந்து கொண்டிருக்க, ஐ மீன் ஆளுகிற ராஜ்யம், அது சர்வத்தையும் ஆளுகிற ராஜ்யமாக இருக்கிறது. அது சர்வத்தையும் ஆளுகிற ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ராகாபுக்கு அந்த ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டோன்னே அவளுக்குள்ளாக ஒரு சந்தோஷம், அவளுக்குள்ளாக ஒரு தைரியம், அவளுக்குள்ளாக ஒரு விசுவாசம். இது சர்வத்தையும் ஆளுகிற ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாது, இந்த ராஜ்யத்தை அசைக்க முடியாது, இது அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யம். தானியேல் 7:14 வாசிக்கிறோம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யமாக இருக்கிறது. எஸ் எம்மீன், எத்தனையோ ராஜ்யங்கள் வந்துச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு, பெர்ஷிய சாம்ராஜ்யம் வந்துச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் வந்துச்சு, எகிப்திய சாம்ராஜ்யம் இருந்துச்சு, எல்லா ராஜ்யமும் அழிஞ்சு போச்சு. ஆனா வேத வசனம் சொல்கிறது, இந்த கர்த்தருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யமாக இருக்கிறது. இந்த கர்த்தருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யமாக இருக்கிறது. ஓ சமன ஹல்தனா, ஏமீன், இந்த ராகாபுக்கு தெரிஞ்சிருச்சு, எஸ் நான் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் மாயதெல்லாம் அழிந்து விடும், ஆனா அழியாத ராஜ்யம் ஒன்று உண்டு, அழியாத கர்த்தருடைய ராஜ்யம் உண்டு. ஐ அம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் தட் கிங்டம். ஐ அம் கோயிங் டு இன்வெஸ்ட் in that kingdom. Praise the Lord. அது எப்படிப்பட்ட ராஜ்யமா? யோவான் 18:36 வாசிக்கிறோம், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல, என் ராஜ்யம் ஏமே இவ்வளவுக்குரியதா இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொள்ளாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். அப்படின்னு அர்த்தம், இந்த உலகத்தின் ராஜ்யம் இல்லையா, உலகத்தினுடைய எந்த லாவும் இந்த ராஜ்யத்தில் செயல்பட முடியாது. உலகத்தில் எத்தனையோ சட்டங்களுக்கான எல்லா சட்டங்களையும் இந்த கர்த்தருடைய ராஜ்யம் உடைக்கும். இது பரலோக ராஜ்யம், இது ஆவியின் ராஜ்யம், இது உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல, இது பரலோக பிதாவினுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜிஹேலே, இந்த ராஜ்யத்தினுடைய அற்புத அடையாளங்கள் தான் இந்த ராஜ்யத்தினுடைய ஸ்டைல். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய எல்லா நியமங்களும் எல்லா லாசையும் உடைக்கிறது தான் இந்த ராஜ்யத்தினுடைய ஸ்டைல். வெற்றி மாத்திரம் தான் இந்த ராஜ்யத்தினுடைய ஸ்டைல்.
சாயல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்களுடைய லைஃப்ல தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மிராக்குலஸ் லைஃப் ஸ்டைல், ஒரு விக்டோரியஸ் லைஃப் ஸ்டைல், ஒரு ஓவர் கம்மிங் லைஃப் ஸ்டைலாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீது, ஐ மீன் பிரைஸ் தி லார்ட், பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் சொல்ற நல்ல போராட, ஐ ஃபாட் எ குட் ஃபைட். பவுல் சொல்ற நான் விட்டு விட்டு ஓடுறவன் இல்லையா, ஐ அம் எ ஃபைட்டர். ஆமென். ஐ அம் எ ஃபைட்டர். நான் எளிதா நான் விட்டுற மாட்டேன். எஸ், நான் பயந்து ஓடுகிறவன் அல்ல. ஐ அம் நாட் இன் எ டிஃபென்சிவ் மோட், ஐ அம் இன் எ ஆஃபென்சிவ் மோட். எஸ், நான் தற்காக்கிற ஒரு மோடல் இல்ல, நான் தாக்குற மோடுகள் இருக்கிற பிசாசை பார்த்து பயந்து ஓடின நாட்கள் போதும், அவனுக்காக பயந்து கொண்டிருந்த நாட்கள் போதும், என்ன நடந்துருமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்த நாட்கள் போதும். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஆமென், we are going to fight. Praise the Lord. ஜெஹல ரஜியம்தல என்னோடு கூட ஃபைட்டர்ஸ் இருப்பீங்கன்னு சொன்னா, பக்கத்துல உங்க ஹை ஃபைவ் கொள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். ஐ அம் எ ஃபைட்டர். ஹalleluya. ஐ அம் எ ஃபைட்டர். நான் புறமுதுகு காட்டி ஓடுகிற ரன்னர் இல்ல. எஸ், ஆமென். என் தேவனாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதலை நான் தாண்டுவேன், இவை எல்லாவற்றிலும் நான் முற்று முடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறேன். ஐ அம் மோர் தேன் எ கான்கரர். ஐ அம் மோர் தேன் எ கான்கரர். பிரைஸ் தி லார்ட். மேற்கொண்டவர் எனக்குள்ளாக, ஜெயித்தவர் எனக்குள்ளாக. ஆண்டவர் சொல், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, வரப்போகுது, ஆனாலும் ஆமென் கவலைப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்ற அர்த்தம் என்ன? எஸ், உலகத்தில் உபத்திரம் உண்டுன்றாரு, அப்புறம் நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு, என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, நானும் நீ வேற வேற இல்லப்பா, உபத்திரம் எப்போ பாரு இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் நான் ஜெயிச்சா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா நீயும் நானும் வேற வேற இல்லை, நீயும் நானும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கிறோம். என்னுடைய வெற்றி உன்னுடைய வெற்றி. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசி கொள்ளவசிய 2:14-15 எல்லா அந்தகார வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். அந்த வெற்றி நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. Zakala hore dihasiyantala. Praise the Lord. Glory to God. She had clear knowledge about the kingdom of God. She had clear knowledge about the kingdom of God. In the rajyate orthan vagaiyartu paaka therinjita podum avudaiya vaalkai vetriin vaalkaiyaga maara aarambithu vidum. Indha rajyathil nama seyalpadra nama therinjita podum. Yes, amen. Nammudaiya vetriin aarambam ange irukkirathu. Ava therindhu veithathu maathramalla, nam rendavathu vaasikkrom Yoshua 2 அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். சாரி, யோசுவா 2 அதிகாரம் 25 அந்தபடி ராகாபினும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டால். யோசுவா 2:6 உங்களுக்கான வாசிக்கிறேன். அவர் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். Glory to God. Praise the Lord. பாருங்க, யாக்கோபு 2:25 நம்ம வாசிக்கிறோம். ஐ மீன் தூதர்களை அவள் ஏற்றுக்கொண்டு. Yes, not only she had the knowledge of the kingdom, I mean she accepted the kingdom. She welcomed the kingdom. Yes, அந்த ராஜ்யத்தை வரவேற்றா. Yes, I mean praise the Lord. பாருங்க, அந்த ராஜ்யத்தை வரவேற்றா. Glory to God. எனக்கு எத்தனை பேர் சொல்லப்பட, I am going to welcome that kingdom. Yes, I am going to welcome that kingdom. அந்த ராஜ்யத்தை இன்னைக்கு நான் வரவேற்க போகிறேன். ஐயோ, இந்த ராஜ்யத்தில் தான் வியாதி, தொல்லை, பிசாசு, நெருக்கம், எல்லா கஷ்டங்கள், எல்லா ரோதனைகள், எல்லா எல்லாம் குழி பறிப்புகள், கீழே தள்ளிவிடுறது எல்லாம் இந்த ராஜ்யத்தில் இருக்கு. ஐ எம் கோன் ரெஃப்யூஸ் திஸ் கிங்டம். ஐ எம் கோன் ரெஃப்யூஸ் திஸ் லைஃப் ஸ்டைல். நான் இன்னொரு ராஜ்யத்தை அக்செப்ட் பண்ண போகிறேன், இன்னொரு ராஜ்யத்தை நான் விசுவாசிக்க போகிறேன். பவுல் சொன்னது போல, ஏன்னா ஃபைட் பண்ண ஐயா, ஆனால் எதை இழந்திருக்கேன் இலக்கில் அது எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றை நான் காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என் ஆண்டவர் நல்லவர் என்பர் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடைய ஆண்டவர் கிருபையுள்ளவர், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். அவருடைய கிருபை எனக்கு போதும், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விழுங்கும், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என்னை முற்றுமுடிய ஜெயம் கொள்கிற வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆமென். அவருக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவனா இருக்கிறேன், அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஹாலா ஜீரா, தட் இஸ் ஹூ ஐ ஆம். ஆமென். அதுதான் நான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஐ அம் கோன் டு வெல்கம் திஸ் கிங்டம். அனுமதிக்க போகிறேன், மற்ற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க போவது கிடையாது.
Allora zikamala rudiyoshiyam tala residiyam tala rabul holiya sagadani hidiyam tala glory 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 amen mark 10 15 la aandavar solraare evanagilum siruppillaye pol devanudaiya rajyathai yetrukollavitta avan adil pravesippadilla endru meyyagave ungalku sollugiren nu solli idu negative sentence na positive nam solla porom yes amen praise lord aandavar idu enna arthathula solraare oruvan siruppillaye pol yetrukondal avan paraloga rajyathil avan pravesikran siruppillaye pol enna appdi sonnaana aandavar enna சொன்னாலும் சரி அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி we are going to say yes lord yes amen we are going to say yes lord praise the lord எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிற அவர் சொல்றாரு amen கிறிஸ்துவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் amen மீட்புமாக இருக்கிறார் yes lord I believe it எத்தனை பேர் என்னோடு கூட ஆயத்தமா இருக்கீங்க yes amen தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான் he will never miss the mark yes lord எனக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க yes lord என்னுடைய பழுமுகளாலே நீங்கள் குணமானீர்கள் yes lord hallelujah praise the lord அவர் நான் அவர் எனக்காக சிலுவையில் சாபமானார் yes lord I believe it praise the lord நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படியாக அவர் எனக்காக தரித்தார் yes lord I believe it how many of you are ready to say yes lord hallelujah இந்த டெமோக்ரசில தான் பாருங்க இந்த ஜனநாயகத்துல தான் பாருங்க நமக்கு நோ சொல்லுகிற அதிகாரம் உண்டு நம்ம ராஜாக்கள் நம்ம ஆளுகை செய்றவங்களுக்கு நம்ம கட்டளைட அவங்க வேணாம்னு சொல்லலாம் நம்ம தர்க்கம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ராஜ்யத்துல ராஜாவுக்கு யாருமே நோ சொல்ல முடியாது there is only one thing you can only say yes lord hallelujah that is the kingdom of god that is the kingdom of god andavar ipdi aichu indha maari irukrene na eppadi munnera pana kedaiyadhu kedaiyadhu andavar sollitarna yes nichayam avar seidhu mudikkavar elumbi prakashun oli vandadhu na andavar sonnarna na elumbi prakashikkudhu nichayam irukudhu yes lord hallelujah just say yes lord with me just say yes lord with me na hallelujah avila unnarre anegar kaandavar unga vaakku thathatha nenivu paduthikondirukkara andavar ungalku kodutha theerkadarsana vaarthigala avar nenivu paduthikondirukkara indrikku solunga yes lord it is going to happen yes adhu நிச்சயமாக நிறைவேற போகிறது அதல மாற்றம் ஒன்றும் இல்லை I am going to say yes to your word hallelujah she accepted the kingdom aha yes and the ராஜாவுக்கே தெரிஞ்ச ராஜாவே ஆள் அனுப்புறோம் ஒழுங்கா அவங்களை வெளிய அம்ச்சிரு அப்படினு சொல்லி ஆனா அவ கேக்கல she disobeyed yes நீங்க சொல்றنا கீழ்ப்படியாதவன் கீழ்ப்படியாதவன் தான் ஆண்டவருக்கு தேவை yes நம்ம யாருக்கு கீழ்ப்படியாம இருக்க போறோம் பிசாசுக்கு கீழ்ப்படிய போறது கிடையாது பிசாசு பேச்ச நம்ம கேட்க போறது கிடையாது அவன் சொல்ற வஞ்சனையான குற்றப்படுத்துகிற எந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க போறது கிடையாது நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க போறது கிடையாது எத்தனை பேர் இன்னோடு கூட இருக்கீங்க I am going to say yes to only the word of the living god and the rajavunudaiya vaarthaikku maatram naan aam endru solla pogiren I am going to accept the kingdom of the living god hallelujah oru siru kulandhai pole yes naan namba poren namba poren yes naan namba poren namba poren praise the lord luke 17th adhigaram 21th vasanathil aandavar solrar idho inge endrum adhu ange endrum sollapadugiradhukku eduva iradhu idho devanudaiya rajyam ungalkkul irukirathu what I mean what a powerful state நடத்தப்பட்டது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் இந்த செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாக பலத்தினாலே அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க அந்த ஆவியானவருக்கு நான் விட்டு கொடுக்க போறேன் அந்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்க போறேன் he is going to damage all the mountains all the obstacles and everything that are against me oh hallelujah ஒரு யூத ராஜ சிங்கமாக அந்த ஆவியானவர் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறார் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிறார் how many of you ready with me this evening எத்தனை பேர் என்னோடு கூட ஆயத்தமா இருக்கிறீங்க I am going to give place to the lord I am going to accept the kingdom of god இனி எதையும் அக்செப்ட் பண்ண போறது கிடையாது only I am going to accept the kingdom
hal raga samana handuno ezimana halnuno shiyamdala. Not only that, yes, in the Rahab or periya kaaryatha seira porenga. The Rahab solra ungala kaapadite marudi inda rajya varumbodhu na aliya koodadhu, yes, en veedu aliya koodadhu appdin solra. Appo inda veevu kaarargal solranga, yes, emi naanga oru sigappu noola tharuvom adu unoda veetla katti veye, endha veetla indha sigappu noola irukko andha veeda naanga thappu veippom alikka mattom solranga. Vedathai nama vaasikkrom, amen. Yoshua 2:21 அதற்கவள் உங்கள் வார்த்தையின்படி ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஹல்லேலூயா. அவங்க வரட்டும், வர்ற அடையாளம் ஏதாவது தெரியட்டும், அப்ப நம்ம கட்டி வைக்கலாம். நம்ம கட்டி வைக்கல, ஏமா அவங்க போன உடனே, எஸ் பிரைஸ் தி லார்ட், அந்த 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 எரிகோவின் ராஜா உயிரோடு இருக்கும் பொழுது அந்த எரிகோவின் ராஜாவின் ஆட்சியிலேயே, எஸ் ஐ மீன், அந்த சிகப்பு கயிற்றை எல்லாரும் பார்க்கிற மாதிரி இவ ஜன்னலிலே கட்டி வைக்கிறார். ஏமா இவ சொல்ல வருகிற காரியம் என்ன? ஐ அம் கோயிங் டு ப்ரோக்ளைம் மை கிங் போல்லி. என்ன எந்த ராஜாவை ஆராதிக்கணும் அவரை தைரியமாக நான் அறிக்கையிட போகிறேன். இது வித்தியாசமான வீடு, எஸ் இது இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுகிற வீடு. இந்த இது எரிகோவில் இருக்கலாம், ஆனால் எரிகோவுக்கு உண்டான ஒரு வீடு அல்ல, இது பரலோக ராஜாவுக்கு உண்டான ஒரு வீடு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, எஸ் நான் உலகத்தில் இருக்கிறான் ஆனாலும் நான் உலகத்தான் அல்ல. யூ மே பி ஆன் தி எர்த் பட் யூ ஆர் நாட் ஆஃப் தி எர்த். பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட், யூ ஆர் எ ஹெவன்லி citizen. நீங்கள் பரலோக பிரஜையாக இருக்கிறீர்கள். Amen. You are an ambassador of God. Yes, Amen. You are an ambassador of God. நீங்கள் கர்த்தருடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். இவ வித்தியாசத்தை காண்பிச்சா, ஏது இரத்தத்தால மூடப்பட்டு வீடியா, எல்லாத்துக்கும் எதை வேணாலும் அழிக்கலாம் அழிக்காம போலாம் அது எனக்கு தெரியாது, ஆனா இந்த வீடு அழிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, இந்த இரத்தத்தால மூடப்பட்ட குடும்பம், இது இயேசு கிறிஸ்துவின் விலை கிரயத்தை Amen ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் கொரோனா வரப்போறது. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க, we are belong to the kingdom of the living God, we are going to live out that kingdom. Hallelujah. Amen. இந்த ராஜ்யத்தை இவள் வாழ்ந்து காட்டினாள், தைரியமாக வாழ்ந்து காட்டினாள். யார் ஆட்சி செய்தாலும் சரி, இயேசு தான் நான் ஆராதிக்கிற ராஜா என்று சொல்லி தைரியமாக நாம் சொல்ல போகிறோம். அவருடைய நாமத்தை குறித்து நாம் வெட்கப்பட போவது கிடையாது. எத்தனை பேர் என்னோடு கூட விசுவாசிக்கிறீங்க, Amen. He is going to honor you. He is going to honor you. He is going to honor you. Yes, Amen. கர்த்தருடைய கணம் உங்களுக்கு நேராக வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான பரமனை கணம் பண்ணுவார். You will be honored by the Father God. You will be honored by heaven. Yes, மனுஷனுடைய வார்த்தையோ முகத்தையோ அதை நம்ம பார்க்க போறோம். We are going to be honored by the heaven. Amen. அந்த பரலோகத்தால் நாம் கணம் பண்ணப்பட போகிறோம். Glory, 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 glory. ரஜினா தூளரா ஜிபந்துன ஹோஷி எம்தலா. Yes, Amen. Hallelujah. அந்த சிகப்பு நூல் எந்த வீட்டில் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாருனாலும் சரி, அவர்கள் தப்பு விப்பார், தப்பு விக்கப்படுவார்கள். ஏ சங்கார தூதம் வரலாம், ஆனால் எந்த வீட்டில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, எஸ் ஏமே, அந்த வீட்டுக்குள்ளாக மரணம் நேரிட போவது கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிங்க, COVID-19 or 25 எது சுற்றிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் அது நடக்க போகிறது கிடையாது. காரணம், அது ரத்தத்தினாலே மூடப்பட்ட ஒரு வீடு, அது ரத்தத்தினாலே பாதுகாக்கப்படுகிற ஒரு வீடு. சந்தமா 7 ஐ ஃபீல் த க்ளோரியஸ் பிரசன்ஸ் ஆஃப் த லிவிங் காட். எஸ் 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 அனைவருடைய விசுவாசத்தை எஸ் ஆண்டவர் தட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். எஸ் தட்டி எழுப்பித்துக் கொண்டு இருக்கிறார். அநேகருடைய காரியங்கள் ஆண்டவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். God is resurrecting many things in your life right now. His kingdom is coming. Yes, அவருடைய ராஜ்யம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Yes, அவருடைய ராஜ்யம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. Amen. ராஜ்யத்தை நீங்க மறைச்சு வைக்க முடியாது. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. Amen. விளக்க கொளுத்தி இங்க கட்டில் கீழே ஒளிச்சு வைக்க முடியாது. Praise Lord. எத்தனை பேர் விசுவாசிக்க, நீங்க மறைந்து இருக்க முடியாது. அந்த ராஜ்யம் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். Glory to God. Glory to God. அதனால் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், கூட கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி எதை எதை குறித்து சொல்றாரு, உடையை குறித்து, உணவை குறித்து, உலகத்தின் காரியத்தை குறித்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் தேடாதீங்கப்பா. காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய ராஜ்யத்தை மாத்திரம் நீங்க பிடிச்சு கொண்டுருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு குறைவாக அல்ல கூட கொடுக்கப்படும். எஸ், கூட கொடுக்கப்படும். ஹாலேலூயா. சூப்பர் அபண்டன்ட் சப்ளை இஸ் த ஸ்டைல் ஆஃப் ஹிஸ் கிங்டம். ஹாலேலூயா. நிரம்பி வழிகிற, ஆமென், போட் சிங்கிங், நெட் பிரேக்கிங் பிளஸிங் தான் அவருடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், அதுதான் அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை. ஆமென். எத்தனை பேர் சொல்லுமே, ஐ அம் நாட் கோயிங் டு கோ ஆஃப்டர் தட். எஸ், ஆமென். அவருடைய ராஜ்யத்தை மாத்திரமே நான் பிடித்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. ஜபுல ஹந்தனா, இந்த ராஜ்யம் வரும் பொழுது அங்கே என்ன நடக்குதா? மத்தேயு 12:28, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஆஹா, இந்த ராஜ்யத்தில் என்ன நடக்குது? பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இந்த ராஜ்யம் வெளிப்படும் பொழுது அங்கே பிசாசின் வல்லமைகள் செயல்படாமல் போய்விடும். ஏஸ், அந்த பிசாசின் வல்லமைகளை ஆண்டவர் இரேஸ் பண்ணி விடுவார், தடயமில்லாமல் அழித்து விடுவார். ஓ ரகல பவர் இஸ் மேனிஃபெஸ்டட். அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது தான். இனி உங்கள் பலத்தில் இல்லை, உங்கள் சோர்ஸில் இல்லை, பரலோக சோர்ஸில் செயல்பட போகிறீங்க. அவருடைய வல்லமையில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. அற்புத அடையாளங்கள் உங்களை பின்தொடர போகிறது. எத்தனை பேர் என்னோடு கூட விசுவாசிக்கிறீங்க? அற்புத அடையாளங்கள் உங்களை பின்தொடர போகிறது. தட் இஸ் த kingdom of God. That is the kingdom of God. சுற்றத்தார் எல்லாம் ஆச்சரியப்படுற விதமாக, எஸ் இவர்கள் ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிற விதமாக அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. நம்ம சொல்ல போறோம், this is the kingdom of God. Amen. This is the kingdom of God. அவருடைய வார்த்தை பேச்சல நம்ம பேசி புரிய வைக்க போறது இல்ல, நம்ம வெளிப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் என்னோட கூட ஆயத்தமா இருக்கிறீங்க? We are going to manifest the kingdom of God by the power of the living God, by the power of the living God. Yes, by the power of the living God, we are going to witness Christ by the power of the Holy Spirit. Hallelujah. பரிசுத்தாவியான உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Yes, you are going to witness God by His power. Hallelujah. உங்க சுயபலத்தில் அல்ல, அவருடைய வல்லமையில நீங்கள் சாட்சியாக நிறுத்தப்பட போகிறீர்கள். தேவன் ஜீவிக்கிறவர் இயேசுவை ஒன்றான மெய்தேவன் சொல்லி உலகம் ஏமீன் ஆர்கியூவே பண்ண முடியாத மாதிரி அவருடைய வல்லமையில ஆண்டவர் உங்களை நிறுத்த போகிறார். எத்தனை பேர் என்னோட கூட ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Glory to God. ரோமர் 14:17 சொல்லு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. These are the components of the kingdom. Yes, these are the components of the kingdom. Amen. Praise the Lord. இந்த ராஜ்யம் எதனால ஆக்கப்பட்டிருக்கான்? Glory to God. Yes, அவருடைய நீதி, சந்தோஷம், சமாதானம். அப்படின்னு அர்த்தம். இந்த ராஜ்யம் எங்க இருக்குன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இதுதான் அடையாளம். அங்க நீதி வெளிப்படும், அங்கே பரிசுத்தம், அங்கே பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் வெளிப்படும், அங்கே சமாதானம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அங்கே சமாதானம் வெளிப்படும். இத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் தேவனுடைய நீதி, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் இருக்க போயிடும். தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். நீங்க செய்கிற வேலையில், முன்னெடுத்து செய்கிற காரியங்களில் நீதி, சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்க போகிறது. தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். Glory to God. என்னோடு கூட ஆமென், ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் ஆமென், நீங்க முழங்கால் போட்டுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க உட்கார் அந்த இடத்துல கண்களை மூடியோ, கண்களை திறந்தோ என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். எஸ், ஹல்லேலூயா. இந்த ராபை போல ஆமென். Praise the Lord. I am going to refuse the worldly things. இந்த உலகத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும், எல்லா மாய ஜாலங்களையும், எல்லா மாயங்களையும் நான் நிராகரிக்க போகிறேன். I am going to accept the kingly stuff. Hallelujah. The kingdom stuff. Praise the Lord. அந்த ராஜ்யத்தின் காரியத்தை மாத்திரமே நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். Yes, hallelujah. Let your kingdom come. Hallelujah. Let your kingdom manifest. Amen. உம்முடைய ராஜ்யம் வெளிப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வெளிப்படுவதாக. அப்ப என் குடும்பத்தில், என்னுடைய சரீரத்தில்,
என்னுடைய ஊழியத்தில் உம்முடைய ராஜ்யம் வெளிப்படுவதாக. எஸ் 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 ஐ சீ த க்ளோரி, ஐ சீ த க்ளோரி, ஐ சீ த க்ளோரி. அநேக வீட்டுக்குள்ளாக ஆமென் ஒரு தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆமென் தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் ரிசீவ் இட் இன் ஃபைத், ரிசீவ் இட் இன் ஃபைத், ரிசீவ் இட் இன் ஃபைத். தட்ஸ் த கிங்டம், தட்ஸ் த கிங்டம், தட்ஸ் த கிங்டம். உங்களை அறியாமல ஒரு சந்தோஷம், உங்களை அறியாமல ஒரு சமாதானம். எஸ் 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 வார்த்தையால விவரிக்க முடியாத ஒரு சமாதானம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கு. தட்ஸ் த கிங்டம், தட்ஸ் த கிங்டம், தட்ஸ் த கிங்டம். ஜபன ஹந்தன ஆமென் ஆமென். அநேக வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், தட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். இந்த ராஜ்யம் ஒன்னையும் விட்டு வைக்காது. ஹல்லேலூயா. ஆமென். போனா போதன் விட்டு வைக்காது. எல்லாவற்றையும் அழிக்கிற ராஜ்யம், பிசாசுடைய எல்லா காரியங்களையும் தடயம் இல்லாமல் அழிக்கிற ராஜ்யம். எனக்கு எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க, எல்லா பிசாசின் கிரியைகளையும் போராட்டங்களையும் தடயம் இல்லாமல் இந்த ராஜ்யம் உங்களுக்கு அழிக்க போகிறது. பரலோக தூதர்கள் சூழ பாளையம் இறங்குகிறார்கள். ஹல்லேலூயா. ஐ ஃபீல் த க்ளோரி, ஐ ஃபீல் த க்ளோரி, ஐ ஃபீல் த க்ளோரி. வயலன் டேக் த கிங்டம் பை ஃபோர்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். பகவானுக்கு ஆமென். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவன் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறான். நம்முடைய பலவந்தம் என்ன? ஃபெய்த் இஸ் அவர் வயலன்ஸ். ஆமென். ஃபெய்த் இஸ் அவர் வயலன்ஸ். ஆமென். ஆவிக்குரிய உலகத்தில் விசுவாசிக்கிறவன் வயலண்ட். ஹல்லேலூயா. காரணம், அவன் சுதந்திரிக்கிறவன். அவன் சாத்தானுடைய எல்லா கிரியைகளும் அழித்து நிர்மூலமாக்குகிறவன். க்ளோரி 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 க்ளோரி. அசாமன் ஹுவாந்தனை மலகுதி எந்தல ஜெகந்தூன ஹந்தலே அசாமன் ஹுலுந்தனை முஷியந்தல. ஏமேன். அந்த பட்டணத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கலாம், எத்தனையோ அம்பானிக்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ பில்கேட்ஸ் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்திருக்கலாம்.